இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வால்பாறை. எனக்கு தெரிஞ்சு பூஜை படத்துல ஒரு சாங் வரும், அந்த சாங் அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் இது இங்க தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அங்க ஒயிட் கலர்ல ஏதோ இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. முக்கியம் அதனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடவும் இருக்கணும். குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேஃபா குளிங்க. எனக்கு ஆள மாதிரி தெரியலண்ணா, நீங்க சும்மாதான் வண்டியை நிறுத்தணும், அப்படி நிறுத்தினதுக்கு இங்கே ஒரு சம்பவம். இப்போ தான் சுட சுட ஒரு எலஃபண்ட் பார்த்துட்டு வந்தோம். கைஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி பிக்சல் ரொம்ப கேவலமாக தான் அடிவாங்க. ஏ பைசன், ஏ பார்த்து புதரில் என்ன வந்துட போகுது. நீ தாண்டா டிரைவர், நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவன். ஸோ காய்ஸ் இப்போ போகிறது வந்து வெள்ளமலை டனல். இது க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, தெரியுதா? ஸோ காய்ஸ் இதுதான் வெள்ளமலை டனலு. ஆக்சுவலாக இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு போட் கூட இருக்குது. இது ரொம்ப நாளாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பாதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இங்கே வந்து எப்படி சொல்லலாம், ஒரு 6-7 ஃபால்ஸ் இருந்தாலும் நம்ம 6-7 ஃபால்ஸ்லேயுமே குளிக்க முடியாது. நம்ம ஒரு ஃபால்ஸில் குளிப்போம், மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 ஃபால்ஸ், அவ்வளோதான். நான் பிளான் பண்ணதே 2 ஃபால்ஸ் தான் குளிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் செக் பண்ண வரும்போது அந்த 2 ஃபால்ஸ் இந்த பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் நான் செக் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இங்கே கேட்குற எல்லாருக்கிட்டையும் பார்க்குற எல்லா இடத்துலையுமே எல்லாமே க்ளோஸ்ன்ட்ருக்கு. ரீசன் ஃபஸ்ட் திங், வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே தீங்க வேற எதுவும் இல்லை. ப்ளஸ் இது ரெய்னி, நான் வந்து கிளம்பும்போதே எனக்கு தெரியும் ரெய்னி அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டைம் வந்தால் தான் நம்மளால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சம்மர் டைம்லலாம் மனுஷன் வருவானா ஹில் ஸ்டேஷனில்? ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்தேன். பட் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு க்ளோஸ் பண்ணி. ஸோ இது மூலயமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வாட்டர் ஃபால்ஸ் அந்த இடத்துல மெயினாக குளிக்கணும்னு இல்லாமல் நீங்கள் சின்னதாக வாட்டர் ஃப்ளோ ஏரியாலே சேஃபாக ஏதாவது ஏரியாவில் நீங்கள் வேணால் பார்த்து குளிக்கலாம். ஏன்னா நான் 2 ஃபால்ஸ் பிளான் பண்ணேன் குளிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு நான் இன்னும் அந்த 2 ஃபால்ஸ் போகல, எனக்கு தெரிஞ்ச அதுவும் டுப்ளாக்கி டும் ஆகுமோன்னு தோணுது. ஏன்னா இங்கே போகிற எல்லா இடமுமே க்ளோஸ்ட், எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரியல. இதுதான் வந்து வெள்ளமலை டனல். இதுக்கு இங்கே ஒரு இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குது, தெரியுதா? இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தா அந்த டனல் தெரியும், அதுதான் மேட்ரு. பட் க்ளோஸ் பட்டு இது இந்த இடம், இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு தண்ணி மேபி ஓவர் ஃப்ளோவாக இருக்கனால இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் இதுதான் அந்த வெள்ளமலை டனல் இது. ஸோ நான் அதுலேயும் வச்சு பேசியிருந்தேன். நான் அதில் நின்று பேசிவிட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி வரும்போது இங்கே ஒரு வழி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இங்கே வந்து இதை நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுதான் அந்த டனல். ஆக்சுவலாக த டிசிஷன் வாஸ் ரைட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ அதிகமாக தான் இருக்குது. இந்த ஓவர்ஃப்ளோவில் எனக்கு தெரிஞ்சு தெரியுதா இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இறங்கி நம்ம ஸ்லிப் ஆனால் இங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே போயிடும். அதனால் க்ளோஸ் பண்ணது நல்லது தான். பட் இதெல்லாமே நீங்கள் குளிக்கணுங்கிற மைண்ட் செட் இல்லாமல் ஒரு வியூ நம்ம பார்க்க வரோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், நீங்கள் எங்களை மாதிரி வருத்தப்பட மாட்டீங்க. நான் இங்கே குளிக்கணும்னு வரல, நான் பிளான் பண்ணது வேறு இடம், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அதுவும் டுபுக்ஸ் ஆகும்னு தோணுது, பார்ப்போம். ஸோ காய்ஸ் நீங்கள் வந்து வெள்ளமலை டனல் முடிச்சுட்டு சிங் 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 சாங் முடிச்சுட்டு நீங்கள் ரைட் எடுத்து இப்படி போனீங்கன்னா இங்கே 2 ஸ்பாட் வரும். ஒன்று வந்து கூழாங்கல் பிரிட்ஜ், நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த
கூழாங்கல் பிரிட்ஜ், அங்கேருந்து வர தண்ணி இங்கே வருது, நீங்கள் இங்கே குளிச்சுக்கலாம். ஏன்னா அங்கேருந்து வந்து இங்கே வந்து இதாகுது சேருது. ஸோ இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு எந்த போர்டும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஸோ ஐ திங்க் இது ஆழமாகவும் தெரில, கரையாக தான் இருக்குது. ஸோ பெட்டர் குளிக்கணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தெரியுதா, ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகி குறையும் போது அதோடய ஃபோர்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த வெள்ளமல்ல டனல், அந்த டனல் வாட்டர் வந்து இங்கே தான் வருது. ஸோ இங்கே குளிக்கிறாங்க. பட் வாட் எவர் மேபி, நம்ம சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். அதனால் அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும். குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா சேஃபாக குளிங்க. எனக்கு ஆள மாதிரி தெரில, நான் கிட்ட போய் வேணா காட்டுறேன். முட்டி வரைக்கும் தானே இருக்குது தண்ணி? ம், அவ்வளோ வரைக்கும் இருக்குது. ம், இது ஆனால் ரொம்ப இதுவாக அடிக்குது. ஃபோர்ஸ் இது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. கால் டக்குன்னு தூக்கி நிற்க முடியல. ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் தண்ணியோட லெவல் ரொம்ப கம்மி. முட்டி வேலை முட்டி அளவு கூட இல்லை தண்ணி. ஸோ நீங்கள் உட்காந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பெட்டர். ஸோ கைஸ், இது இந்த கூழாங்கல் ரிவர் ஆக்சுவலாக என்ட்ரி க்ளோஸ்ட். ஏன்னா வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கனால என்ட்ரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் கிளம்பும்போதே தெரியும் என்ட்ரி க்ளோஸ் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் வந்து சரி, ஏன்னா நாங்கள் ஷெட்யூல் படி இன்றைக்கி வந்து ரெண்டு இடம் வச்சுருந்தோம், அக்காமலை எஸ்டேட்டும் இன்னொரு இடமும். பட் அங்கே எங்களுக்கு போகிற வழியே நாங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி குளிக்க போயிட்டோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? அதனால் அது முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஒன்றா டைம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரூம் இது ரூம்லேருந்து பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். சரி, இங்கே வரலாம். இப்போ டைம் இல்லை, டைம் வந்து 5:44. அதனால் சரி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கேயும் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதான் இங்கே இருக்க ஃபுட்ஸ். அவர் கொடுத்துறாங்க வால்பாறை. இதுதான் நாங்கள் இங்கே சும்மா தான் வண்டியை நிறுத்தினோம். அப்படி நிறுத்தினதுக்கு இங்கே ஒரு சம்பவம். இதை தாண்டி ஏன் புருஷனை உங்ககிட்டே வந்தவேங்க? புருஷமா? ஸோ காய்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டே. நாங்கள் ரெண்டு நாள் தான் பிளான் பண்ணோம் வால்பாறை. இது டே 1, நாளைக்கு டே 2. ரெண்டு நாள் தான் டைம் கிடச்சது. அண்டு நான் பார்த்த வரைக்குமே அதுக்கு மேலே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண அவ்வளோவா எனக்கு எதுவும் தெரியல. மேபி இருக்கலாம், பட் எனக்கு எதுவும் தெரில. அதனால தான் நான் 2 டேஸ் இங்கே பிளான் பண்ணேன். டே 1, ஸோ மார்னிங் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வார வழியில் பார்த்துருப்பீங்க ஆலியார் டேம் அப்படி இப்படின்னு ஒன்று ஒன்றா முடிச்சு முடிச்சுட்டு வந்தோம். இடையில மழை வெஞ்சது தெரியும், ரெயின்ஃபால் இருக்குன்ட்டு, ஆனால் சரியான மழை பிடிச்சி புடி புடின்னு பிடிச்சிருச்சு. லிட்டரலாக ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அதனால் போக வேண்டியதில் ரெண்டு ஸ்பாட்டை கட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ரூம் வந்தோம். ஆனால் ரூம் வந்து இந்த ஸ்பாட் வந்து இங்கே ரூம்லேருந்து பக்கம் நான் சொன்ன மாதிரி, அதனால இங்கே வந்தோம். ஸோ டே 1 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நாளைக்கு கொஞ்சம் ஸ்பாட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு நேராக கோயம்புத்தூருக்கு தான். ஸோ காய்ஸ், டே 2 நாங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆ, ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வால்பாறை, ஐ மீன் டவுனே, நாங்கள் இப்படி போகிறோம். இங்கே மழை லைட்டாக மயிலாக தூரிட்டுருக்கு. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு, தரமாக இருக்குது. நேற்று கூழாங்கல் ரிவர்னு ஒரு இடம் போயிருந்தோம். அது இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு, அப்படியும் போகலாம், பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸி. நான் சீரியஸ்லி ஒன்று சொல்கிறேன், இந்த வால்பாறை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய இடத்துல, இப்போ எப்படி சொல்லலாம், ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்தா ஒரு சில பேர் அவங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் அவங்க பைக்கை விட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நான் வந்து கேட்டகரி 2. ஐ மீன் நான் என்ன ஃபோட்டோ எடுத்துப்பேன், உடனே நான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி பைக்கு தான் கொடுப்பேன். அதனால எந்த ஒரு நல்ல லொக்கேஷனில் இருந்தாலும் முதல்ல பண்ணுறது வந்து வண்டியை நிப்பாட்டி வண்டியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான். அண்ட் இங்கே அந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்குது, நான் நிறையவும் ஃபோட்டோ எடுத்தேன், இன்னும் எடுப்பேன். ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் நிறுத்தணும். பாருங்களேன் இந்த ஸ்பாட்டை, இது அந்த கூழாங்கல் ரிவர் தான். ஐ திங்க் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த கூழாங்க, ஐ மீன் அந்த ஸ்பாட் சொல்கிறேன். அங்கே ஒரு ஃப்ளோ இருக்கும்ல, அதுவும் இதுவும் ஒரே தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ரோடு கொஞ்சம் கிறுக்கா முறுக்காவாக தான் இருக்கு.
ஸோ காய்ஸ், இப்போது டவுன்லேருந்து கிளம்பி நாங்கள் வாகமலை போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் சம்திங் காமிக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். மழையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாகிடுச்சு. இப்போ மணி என்ன தெரியுமா? 11:30 கூட இல்லை, 11:22. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. நேற்று ஃபுல்லாக நடந்துட்டோம், இன்றைக்கு மைல்டாக இருந்தது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். பட் வர வழியாக நின்றுச்சு. இப்போ தான் சுட சுட ஒரு எலஃபண்ட் பார்த்துட்டு வந்தோம். எக்ஸ்க்ளூசிவ்லி பிக்சல் ரொம்ப கேவலமாக தான் அடிவாங்க. ஒரு எலஃபண்ட் அங்கே இருக்குது, தெரியுதா? சென்ட்ரா நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். ஸோ காய்ஸ், நல்லமடி வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது. நாங்கள் வந்து நல்லமடி வியூ பாயிண்ட் அங்கே போயிட்டு ரிட்டன் வரலான்னு யோசித்தோம். பட் இங்கே போனவங்க, காரில் போனவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி அலோடு இல்லை. இங்கே ஒரு லோக்கல் காய் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களா சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே அல்ல மழை வெய்தனால மேபி அலோவ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அங்கே இது வந்து செகண்ட் இதாக தான் இருந்தது. பட் இது ஸ்கிப் ஆகிடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அலோடு இல்லைங்கிறதுக்காக. இப்போ நம்ம வாகமலை போயிட்டுருக்கோம். வாகமலை நம்பர் பாறை, இந்த ரெண்டையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வல்பாறை, வல்பாறை, என் பேர் வல்பாறை. ஏ பைசன் அந்த கீழே இறங்குது. ஏ பார்த்து புதர்ல வந்துட போகுது. போ போ போ, படிக்காண்டாம். ஸோ காய்ஸ், இது வல்பாறை. சீரியஸ்லி பைசன் பார்த்தோம். நாங்கள் வந்து நேற்று ரெண்டு மான் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு எலஃபண்ட்டு, இப்போ பைசன். நான் நிற்கிறாப்புல நாங்கள் வந்து வரும்போது இந்த ரோட்டில் நின்றுச்சு. ரோட்டில் நின்று கீழே இறங்கி இப்போ அங்கே போயிடுச்சு. ஸோ காய்ஸ், நாங்கள் வாகமலைன்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். நான் பார்க்கும்போது அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ரோடு பார்த்தீங்கள இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக இதோட மோசமாக இருக்குது. அங்கேயுமே நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். சரி கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், மோசமாக இருந்தால் வண்டியை விட்டுறலாம்னு சொல்லி அங்கே வந்தோம். அங்கே கொஞ்சம் மண் இது மாதிரி இருந்தது, அங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், மோசமாக தான் இருக்கு. ஸோ டொருக்கு எங்கேயே விட்டுட்டு நாங்கள் நடந்து போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் காட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு டொக்கு வாங்கக்கூடாது, என்னென்னா ஷெடியூல் போடும்போது வாகமலை பார்த்த நேரம் வியூ பாயிண்ட் தான் காமிச்சிச்சு. ஸோ காய்ஸ், வாகமலை போட்டு வந்தோம். இங்கே இப்படி தான் காமிச்சிச்சு. பட் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி சம்திங். ஸோ வாகமலை நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா என்ன கேட்டால் தூக்கிடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நடந்து வந்தோம் இது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக. பட் இல்லை, இங்கே க்ளோஸ்டு. பட் இங்கே ஒரு வழி ரைட்டில் போகுது, நான் அங்கே போய் அங்கே ஏதாவது இருக்கான்னு காட்டுறேன். ஆக்சுவலாக நான் கூகுளில் பார்க்கும்போது ஒரு வியூ பாயிண்ட் தான் காமிச்சிச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி தான் நாங்கள் வந்தோம். ஸோ அதுதான் வே, அங்கே தெரியுதுல்ல, அதுதான் வே. நாங்கள் வண்டியை வந்து இதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு இந்த வழி காமிச்சல்ல, இந்த மாதிரி இருக்கனால நாங்கள் இப்படி தான் வந்தோம். வந்து இந்த இதுதான் லேண்ட்மார்க்னு வைங்களேன், இந்த லேண்ட்மார்க்லேருந்து நாங்கள் இப்படி போனோம். கூகுள் மேப் படி இப்படி தான் போனோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இப்படி போயிட்டோம். இப்படி போய் அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சரி இது போகக்கூடாது போல், நம்ம அதை இது பண்ண வேணாம், நம்ம வந்து தாண்டி போக வேணாம், வேறு ஏதாவது வழி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கேம் பேக். நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்துட்டு இங்கே நின்ன, இங்கே நிற்கும்போது அங்கே கொஞ்சம் வீடுகள்லாம் இருந்தது, இங்கேயுமே மேலே வீடுகள் தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சரி இப்படி போகலாம், இப்படி போய் அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனோம். இப்படி போகும்போது அங்கே மேலே ஒருத்தர் ஃபோன் பேசுன்னு இருந்தார். நான் எங்களுக்கு நெட்ஒர்க்கே இல்லை, நாங்கள் வந்து கூகுள் மேப் ஆஃப்லைனில் வச்சு தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். நெட்ஒர்க் இல்லை, இவர் எப்படி ஃபோன் பேசுகிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். அங்கே பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை, இப்படி எப்படி இருக்குது, இது மாதிரி தான் அங்கே இருக்குது. நாங்கள் அங்கேருந்து திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டார். கூப்பிடும்போது நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டு அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து சரி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டார். நாங்கள் மேலே போனோம். மேலே போன அப்புறம் அப்போ தான் சொன்னார், இப்படி போகலாம், இப்படி போனோம் அப்படின்னா 3.5 கிலோமீட்டர்ஸ் சம்திங் நடக்கணுமா, இப்படி போனோம், வண்டியில் இல்லை நடந்து போகிறது. அதுவே இந்த பாதைக்கு போனால் 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுமா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. என்ன லேண்ட்மார்க் அப்படின்னா, அங்கே ஒரு டவர் இருக்குமா,
நான் திரும்பவும் சொல்கிறேன், வாகமலை வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வண்டியை ஒரு இடத்துல சேஃபாக விட்டுட்டு, இல்லை நீங்கள் ஆஃப் ரோட் இந்த ரோடெலாம் எனக்கு பெரிய இஷ்யூ கிடையாது, ஃபோர் வீலர்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, டூ வீலர் ப்ராப்ளம் இல்லை, ஏடிவி பைக்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் வரீங்க அப்படின்னா, நான் அங்கே விட்டுட்டேன் எனக்கு ஏடிவியில் ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அந்த அந்த அங்கே ஒரு இது இருக்கும்ல, அங்கே ஒரு கேட்டு, அது ஆக்சுவலாக அந்த கேட்டு எதுக்கு தெரியுமா போட்டிருக்காங்க, அது வந்து கேரளா பார்டரும், இது வந்து தமிழ்நாடு, அது கேரளா பார்டரும், நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க, அங்கே ஒரு லோக்கல் கார் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க நீங்கள் நடந்து போகலாம் இஷ்யூ கிடையாது, 2 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து அப்படின்ட்டு. அப்போது 2 கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸில் கீழே இறங்கும், கீழே இறங்கிட்டு உங்களுக்கு ஒரு டவர் தெரியும், அந்த செல்ஃபோன் டவரை கிட்ட தான் அந்த இதெல்லாம் அப்படின்னு சொன்னார். அந்த டவரை நோக்கி நீங்கள் நடங்க, ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், அப்படி இப்படின்னு ஏறும் இறங்கும், ரொம்ப செங்குத்தாலாம் இருக்கும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாகமலை வியூ பாயிண்ட், அதுதான் வியூ பாயிண்ட்டு, அதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். உட்காந்து கிட்ட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணார், நாங்கள் தப்பாகவே போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதையே திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார், இப்படி இப்படி போங்க இப்படி இப்படி போங்கன்ட்டு. இதெல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு இப்படி தான் வந்தோம். அந்த அண்ணன் ஏரியா வந்து இதுதான், அந்த அண்ணனோட வீடு இதுதான் அவங்க ஏரியா. அவன் அந்த அண்ணங்கிட்ட ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி நடந்து வரோம். வரும்போது அந்த அண்ணன் சொல்கிறாங்க, போகிற வழியில் வழுக்காக இருக்கும், அதனால் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அமிச்சார். அவர் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகலை. ஐயா இங்கே வாங்க, செருப்பை காமிங்க, ம், நல்லா தூக்கி காட்டுங்க, நீதான்டா டிரைவர், நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வச்சு ஓட்டவன. அந்த அண்ணன் சொன்னாங்க அப்பதான் அவளுக்கும் பார்த்து போங்க அப்படின்ட்டு. இந்த செருப்பு எவனா ட்ரிப்புக்கு போட்டுருவானா, இந்த வழியா எவனாவது போவானா, நீ சொல்லி தோஞ்சிக்கலாமல சொல்லு. அந்த அண்ணன் சொல்லி 2 நிமிஷம் சறுக்குச்சு, செருப்பிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லிட்டானா, இல்லை போக வேணா நடக்க முடியல அப்படின்ட்டான். ஸோ நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கேட்டுட்டு நாங்கள் இப்போ போகலை, எந்த பயனும் இல்லை. பட் நான் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டேனோ அதெல்லாம் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் போகிறீங்க 2 பேராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் குரூப்பாக போகிறீங்கனாலும் இது தான் பாதை, நீங்கள் வந்து வண்டியை விட்டுட்டு மேப் படி வந்தீங்கன்னா வாகமலை இப்படி தான் வரும், இது இதுதான் ஜங்ஷன், சாரி இதுதான் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டில் இப்படி போனீங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ் பை வாக், இப்படி போனீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் பை வாக். ஸோ நீங்கள் காரில் வந்தாலும் சரி பைக்கில் வந்தாலும் சரி, நீங்கள் வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை நான் நிறுத்தின இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து போகலாம். பட் மார்க் என்னென்னா அங்கே ஒரு டவர் இருக்கும், செல்ஃபோன் டவர் இருக்கும், அந்த செல்ஃபோன் டவரை பார்த்து நீங்கள் போங்க, அதுதான் வியூ. ஸோ நான் என்னால் போக முடியல, இல்லைன்னா நான் காமிச்சிருப்பேன், ஏன்னா சரி பறந்து போச்சுனால எங்களால் போக முடியல. ஸோ நீங்கள் வரீங்கன்னா இதுதான் இன்ஃபர்மேஷன். பட் அவர் என்ன சொன்னார்னா, போகிறதுக்கு ஒருத்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். வாகமலை வந்துட்டு கிளம்புறோம், நாங்கள் வண்டி விட்ட ஸ்பாட்டு இது தான். ஸோ இதில் இதை தான் காட்டணும்னு நினச்சேன். திஸ் கிளாக், இது வண்டி வச்சுருக்கவங்க வாங்கிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம வந்து ட்ரிப்புக்கு போகிறோம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து வண்டியை எங்கேயும் விட்டு போவோம், பயம் இருக்கும் யாராவது எடுத்துருவாங்களா என்னான்ட்டு. ஸோ அந்த ஒரு சமாச்சாரத்துக்கு இது சம மேட்ரு, டிஸ்க் கிளாக் முடிஞ்சால் இது ஒன்று முடிஞ்சால் இல்லை இது வாங்கிக்கோங்க. ட்ரிப் ட்ராவல்னு இல்லை, நான் இதை என் ரூமில் இருக்கும்போது கூட நான் இதை அப்பப்போ போடுவேன் வண்டி நைட்டு, ஏன்னா சொல்ல முடியாதுல்ல என்ன வேணாலும் நடக்கலாம், யார வேணாலும் கை வைக்கலாம், அதனால் இது செம யூஸ்ஃபுல். இதோடய ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 200 something என்னவோ தான் நான் வாங்கும்போது, இது வாங்கி நான் அரவுண்ட் ஒரு 1 இயர் ஆகுது, நான் 1 இயராக அதை யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. அண்டு நீங்கள் நார்மல் டிஸ்க் கிளாக் தெரியுதா இதோடய ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ட்ரிப் போகிறவங்க ட்ராவல் பண்ணுறவங்க பைக்கர்ஸ் இது வாங்கிக்கோங்க, இது மஸ்ட்டு. இதை நான் எங்கே வச்சுருப்பேன் அப்படின்னா இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் நான் இதில் இப்படி வச்சுருவேன், இதில் வச்சுட்டு கச்சக்கா இங்கே ஒரு சமாதி வர, இது பாம்புடா தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 26 ஃபால்ஸ் இங்கே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இங்கேருந்து, நேற்று ஓப்பனில் தான் இருந்தது, இன்றைக்கி தான் க்ளோஸு அப்படின்ட்டாரு. அதுவும் இல்லாமல் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளே லிஸ்ட்டும் வச்சுருப்பாங்க. மழைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் வெயில் அடிக்குது. Am I a joke to you?